ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 24 திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தீபாவளியினுடைய நல்வாழ்த்துக்கள். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த தீபாவளி நல்ல நாள்ல குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பலன்தான். இன்றைய தினத்தில் மகாலட்சுமிக்கான பூஜைகள் மேற்கொள்ளலாம். மாலை நேரத்தில் 6 முதல் 7 வரைக்குள் இந்த மகாலட்சுமி பூஜையை செய்யும் பொழுது மேஷராசி நேயர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். 7 இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்திருப்பது நமக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். புதுமண தம்பதியர்கள் தலை தீபாவளி கொண்டாடக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகமாகவே இருக்கும். சற்று வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினால் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். இன்றைய தினம் மேஷராசி அன்பர்களுக்கு நாம் கும்பிட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வணங்க அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது. பல நாட்களாக நமக்கு தூக்கமின்மை இல்லைன்னா நிறைய வேலைகளில் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி இல்லாமல் குடும்பத்துடன் சேர்ந்து சந்தோஷமாகவும் குதூகூலமாகவும் இந்த தீபாவளி நல்ல நாளில் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்கும். தொலைதூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி வந்து தன லாபங்கள் இல்லை ஒரு குபேர பூஜை செய்தால் யாருக்கு நல்லதுன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு தான் இன்றைக்கி குபேர பூஜை செய்தால் ரொம்ப சிறப்பு. ஸோ இவ்வளோ நாளாக நான் வந்து ஐஸ்வர்யம் வருவதற்கு என்னெல்லாமோ பண்ணேன், ஆனால் இன்றைக்கி இதை செய்கிறேன் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குபேரனுக்கு பூஜை செய்து குபேரனினுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். மிதுன ராசி நேயர்கள், அனைத்து விதமான சந்தோஷங்களும் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் தரக்கூடிய இந்த நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு பா எனக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இதெல்லாம் மறந்து இன்றைக்கி என் குடும்பத்தோட ஒரு பட்டாசு நான் வெடித்தா கூட சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை சந்தோஷத்தையும் அள்ளி கொடுப்பாங்க நவகிரகங்கள். அதனால் இந்த சந்தோஷத்தை நீங்கள் எல்லாருமே அனுபவிக்கலாம். வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், மனைவியோட சண்டை இருக்கலாம், பிள்ளைங்களோட சண்டை இருக்கலாம், அக்கம் பக்கம் சண்டை இருக்கலாம், ஆனால் இந்த நல்ல நாளில் அனைவரோடும் நல்ல ஒரு அன்போடவும் அரவணைப்போடவும் இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த சந்தோஷத்தை இன்றைக்கி நாள் ஃபுல்லாக அனுபவிங்க. டிவியில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரோக்ராம்ஸ் பாருங்கள், புதுசாக வரக்கூடிய சினிமாவுக்கு போகலாம். இப்படி இந்த நாளை நீங்கள் பிளான் பண்ணி நல்ல ஒரு தீபாவளியை கொண்டாடுங்க. மெமரபிள் டேயாக இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு. இன்றைக்கி ஒரு இறை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னால் காலை நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்து தீபாவளியை கொண்டாடுங்கள். கடகராசி நேயர்கள், இன்றைக்கி கடகராசி நேயர்கள் அன்னதானம் பண்ணுங்கள். இது வந்து இன்றைக்கி சதுர்த்தசின்னு சொல்கிறது, இந்த 13 நாள். அதனால் இந்த சதுர்த்தசி வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று. அதுவும் திங்கட்கிழமை வருவதனால சந்திரன் உங்களுக்கு தானே அதிபதி. கடகராசி நேயர்கள் நல்ல ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அது தயிர் சாதமாக இருந்தால் ரொம்ப நல்லது. வெண்மை நிறமான பொருட்களை தானம் செய்தால் கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். சிம்மராசி நேயர்களுக்கு வெற்றி பொருந்திய நாளாக இருக்கும். சூரிய பகவான் நமக்கு நீச்சத்தில் இருக்கார், ஆனால் கேதுவோடையும் சுக்கரனோடையும் இருக்கார். என்ன இல்லை நமக்கு இல்லையா, எல்லா விஷயமுமே இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாம் வாழ்க்கையில் இல்லைன்னா சுவாரஸ்யமே இல்லை இல்லையா. இந்த நாளில் நம்ம வந்து என்ன பரிகாரம் செய்தால் நமக்கு பலன் கிடைக்கும்னா இன்றைக்கி லக்ஷ்மி குபேரனுக்கு பூஜை பண்ணுங்கள். சாயந்தரம் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்தால் சிம்மராசி நேயர்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கான வழி பிறக்கும். அது மட்டுமல்லாமல் இன்று பசுமாடுகளுக்கு உணவு கொடுங்க, எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும்.
கன்னிராசி நேயர்கள், நமக்கு வந்து இந்த குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் அதிர்ஷ்டமான ஒரு நாள். பாக்கியத்தில் வந்து நமக்கு செவ்வாய் இருக்காரு, அதனால் நம்மளுடைய ராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது நமக்கு நன்மைகள் வந்து வரக்கூடிய நாளாகவே அமைகிறது. மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும் இந்த நாளில். கன்னிராசி அன்பர்கள் வந்து தாமரை பூவினால் மகாலட்சுமிக்கு வந்து பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு, கோயிலுக்கும் சென்று வரலாம். துலாம் ராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழமான ஒரு நாளாக இருக்கும். இருந்தாலும் நம்ம அதை எல்லாத்தையும் சரி கட்டி நம்ம தான் வந்து நடிப்பில் வந்து மன்னனாச்சு. கஷ்டம் இருந்தால் கூட வெளியில் தெரியாது. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து இன்றைக்கி மனதளவில் சில துக்கங்கள் இருந்தாலும் வெளியில் வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையும். இந்த நாள் மேலும் வெற்றி பெறுவதற்கு துலாம் ராசி நேயர்கள் மகாலட்சுமியை வணங்கி மகா கணபதியையும் வணங்கலாம், அனைத்தும் நன்மை கிடைக்கும். விருச்சிகராசினியர்கள், இன்று திங்கட்கிழமை இந்த சோமவாரத்தில் விநாயகரையும் சிவபெருமானையும் வணங்கிறது ரொம்ப சிறப்பு. விருச்சிகராசினியர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். இன்றைய தினத்தில் காலை நேரத்தில் நமக்கு விநாயகரை வழிபட காரிய சித்தி ஏற்படும். விநாயக பெருமானுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்து மற்றும் இரண்டு நபர்களுக்கு அன்னதானம் செய்ய இந்த தீபாவளி நல்ல நாள், உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். தனுசு ராசி நேர்கள், நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பல மாதங்களாக நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் யோசிச்சுட்ருப்போம், ஒரு வீடெல்லாம் கிடைக்காம கஷ்டப்படுவோம். இன்றைக்கி எல்லா விதமான நல்ல செய்திகளும் வரும். இப்போ இந்த தீபாவளியில் பாரு எனக்கு எத்தனை விதமான நல்ல செய்தி வந்திருக்குன்னு நம்மளே ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். நம்ம கண்ணே நமக்கு பற்றும். அதனால் இந்த ரகசியத்தை எல்லாம் வெளியில் சொல்லாமல் ஒரு நாலு நபர்களுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள், மனதிற்கு நிறைவு இருக்கும். விநாயக பெருமானை வணங்கலாம். மகர ராசி நேயர்கள், நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு மனதில் நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். பல நாட்களாக பல மாதங்களாக இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளும் தீரும். ஜென்ம சனியினால் அவதிப்படக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சில கால சூழ்நிலைகளால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து சிவபெருமானையும் வழிபாடு செய்ய மனக்குறைகள் தீரும். கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பச்சரிசி தானம் செய்து சிவபெருமானை வணங்கினால் இந்த தோஷம் தீரும். நினைத்த காரியம் நிறைவேற இன்று காலை நேரத்தில் ஆஞ்சநேயரை வணங்கவும். மீனராசி நேயர்கள், பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. ஆகவே இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை வணங்கி பச்சரிசி தானம் செய்யவும், அமைதியை காத்து இந்த நாளில் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறாமல் இருந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது. மீனராசி நேயர்களுக்கு இந்த நாளில் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். காலை நேரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து விநாயகரையும் வணங்கலாம். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். இந்த தீபாவளி நல்ல நாளில் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.